அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அந்த சாப்பாட்டு ராமில் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் சிந்தாமணி, சிந்தாமணி மட்டன் தெருன்னு சிந்தாமணி சிக்கன் செஞ்சோம், இன்னைக்கு சிந்தாமணி மட்டன். எனக்கு 8 பிளேட்டு, இப்போ ஜெல்லுக்கு 2 பிளேட்டு, ஒயிட் ரைஸும். அதாவது நிறைய பேர் வந்து அவங்களும் சாப்பிடணும் சாப்பிடணும் சொன்னாங்கன்னா இன்னைக்கு வலுக்கிட்டா வீட்டு உட்கார வச்சுக்கணும். ஆமாம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து அம்மாவை கொஞ்சமாவது வச்சு அம்மாவை சாப்பிட வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அதனால தான் நீங்கள் வற்புறுத்தி உட்கார வச்சுருக்கேன் அம்மாவை. அம்மா பெரும்பாலும் பெருசாக பேச மாட்டாங்க, நீங்கள் குக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட் லைட்டாக பேசுவாங்க. இன்றைக்கி சரி சேலஞ்சு உட்கார வச்சுருக்கோம். எப்படிம்மா பண்ணிட்டு சாப்பிட்றீங்களா? ம், சரி அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கு உங்களுக்கு, ஏதாவது பக் பக்குன்னு இருக்குதா? அதெல்லாம் இல்லை இல்லை, பயமா இருக்கா? இல்லை இல்லை. சரிம்மா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு சிந்தாமணி மட்டன் செய்ய போகிறோம். கடலெண்ணெய், சின்ன வெங்காயம், சிந்தாமணி மட்டன் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் வணங்கிச்சு, அரைமிளகா, 1 கிலோ தனியாக, ஒரு 15 மிளகாய் போடணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுருக்கேன். கல்லுப்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வாசம் நல்லா அடிக்குதுமா. இஞ்சி உப்பு போட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதுலாம் அடியில் பத்தாது, நல்லா வணங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், நல்லா எண்ணெய் உருகிடுச்சு. மஞ்சத்தூள், நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வணங்கிருச்சு. ஆட்டுக்கறி போட்டுக்கலாம். ஆட்டுக்கறி மிக்ஸில் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கலை விட்டு அப்படியே வேகட்டும். கறி நல்லா ருசியாக வரும். வேக வேக கலை விட்டுட்டே இருக்கும். கறி நல்லா உருண்டு வந்துருச்சு. ஆட்டுக்கறி வேகணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஆட்டுக்கறி வேகும். கறி நல்லா வந்துருச்சு, கொத்தமல்லி தூவி அரைக்கலாம். முன்னாடி போட்டோ வைக்கிறதுக்கு ருசி எப்படி இருக்குது? ஏமா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்பா அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்குது. இன்னும் போன போதும் தெரியும், ஒரே தட்டு தெரியாது. மட்டன் சிந்தாமணி, மட்டன்
மட்டன் லாலிபாப். மட்டன் லாலிபாப் அது நள்ளிரவு போட சொன்னாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய கொழுப்பு கொழுப்பு இல்லை சாப்பிட்டாங்க. அம்மாவுக்கு வாட்டம் வரல போல சாப்பிட்றது புதுசாக இருக்கனால அந்த இடத்துல மறுபடியும் சிக்கன் லாலிபாப் மட்டன் லாலிபாப் ரெண்டு பிளேட் போட்டிங்களா? அம்மா தான் ஜெயிக்குது. அம்மா கொஞ்சமாக வச்சு ஜெயிக்க போகிறாங்க இப்போ. ஏ நிறைய சொல்கிறேன் தெரியல. நல்லா சூப்பராக இருந்துருங்க. ரப்பர் மாதிரி இல்லை, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. எப்படி நல்லா இருந்துருதா? நான் சமைச்ச கறி என்னன்னே சொல்றதா? ஒரு சாப்பிட முடியாது முடியுதான்னு பாருங்க. கறி கூட இருக்கு. அது சாப்பாட்டுக்கு இன்னும் நல்லா இருக்குது. நல்ல சாப்பாடு சூப்பராக இருக்கு. முடியுமா சாப்பிடலாம்னு? முடியலையாமா? முடிஞ்சு விட்டுருங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிடாதீங்க. அதே சாப்பாடு ஒரு கூட சாப்பிட்றது கேட்டு மறுபடியும் மட்டன் லாலிபாப் நல்ல சாப்பாடு அதிகம் வச்சுருக்கீங்க. அம்மா வேகமா சாப்பிடுறாங்க. பரபரப்பா நடக்குதோ. ரெண்டு பேரும் ஈக்குவலா நினைக்கிறீங்க. ஆ ஆ ஆ முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்க. அம்மாவும் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. பெரிய அவ்வளோதாங்க. முழுங்குமா? வாயில இருக்கு முழுங்கிட்டு தான் டைமரு. நீங்களும் முடிச்சிட்டீங்க கரெக்டாக. 14 ரெண்டு பேருமே பக்கா முடிச்சிட்டீங்க. இன்னும் நீங்கள் இன்னும் வாயில் கொஞ்சம் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஜெயிக்கல. எனக்கு வந்து இந்த சிந்தாமணி மட்டன் 8 பிளேட்டு தான் கொடுத்தாங்க. ரெண்டு பிளேட்டில் ரெண்டு பிளேட் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. கொடுத்துருந்தா அதுவும் பத்தாதுன்றாங்க. சபரி தான் நீங்கள் உட்காரமான கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சோறு கொடுத்து எண்ணெயை உட்கார வச்சிட்டான். நிறையா நிறைய போட்டு உட்கார வச்சிட்டான். நிறையா இல்லை, ஒரு 2 கிலோ தான் வருது. இவ்வளோ சாப்பாடு 2 கிடைச்சா பத்தாது. அது அவ்வளோ சாப்பிட முடியாது. அந்த 8 பிளேட்டு சிந்தாமணி மட்டன் சிந்தா சாப்பிட்றதுக்கு 14 14 செகண்ட் ஆச்சு. எனக்கு வந்து அரை பேர் நம்பிருக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு கொழுப்பா வாங்கிட்டோம் பையன். கறி என்ன சாப்பிட? ஏமா கொழுப்பா இருக்குமா? அது கறி கொழுப்போட தான் இருக்கு. எனக்கு சாப்பிட முடியல. எனக்கு பத்தில ஜெகட்டெல்லாம் சும்மா பத்தில. ஆனால் ருசியாக அருமையாக இருந்தது. நல்லா நீங்கள் கூட வீட்டில் வந்து இருந்து சிந்தாமணி மட்டன் செஞ்சு பாருங்க. அப்படியே ருசி அபோரமாக அல்லுது. அப்படி
நான் எப்படி பொறுமையா சாப்பிடுவேன், எனக்கு சாப்பிட்டு அரை நேரம் ஆகும், நான் பொறுமையா மென்னுதான் சாப்பிடுவேன். பரவாயில்ல, 14 நிமிஷம் சாப்பிட்டது பெரிய பாராட்டுகள் தான். அம்மாவும் 14 நிமிஷத்துல கரெக்டாக 4 செகண்ட் ஈக்குவலாக முடிச்சாங்க. ம், பரவாயில்ல. நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கு அம்மா, நிறைய பேர் வந்து சமைக்கிறவங்களுக்கும் சாப்பாடு போடுங்கன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு எனக்கு 10 கொட்டு அப்போ போட்டாங்க. 3 கிலோ கறி ஆட்டுது, 2 பேருக்கு 10 கிலோ என்ன பண்ணுறது, கறி ஆட்டு கறி விற்கிற வேலையில் 3 கிலோ வந்து 10 கிலோ போடுறதுன்னு தெரியல. எனக்கு எப்பவுமே 12 பிளேட் வைக்கிறது, 8 பிளேட் வச்சா 10 அதேமாரி சமைச்சிட்டா வந்து சாப்பிட முடியாது. எப்படி இருந்துச்சு சமைச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய சாப்பிட முடியாது? சமையல் ஆர்வத்தில் வந்து உட்காந்துட்டேன், அப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் தருமாறி அப்புறமா சாப்பிட்டீங்க. சூப்பர், பரவாயில்ல, நல்லது. ஆமாம், பனிஷ்மெண்ட் கடைசியாக முழுங்கிறது. ஆமாம், நீங்கள் பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம் எனக்கு, நான் சாப்பிட்டதே நிறைய சாப்பிட்டாச்சு, எப்பயுமே இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், அதுவும் பொறுமையாக தான் சாப்பிடுவோம் நான். சரி, எனக்கு 10 போட்டதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுங்க இல்லையா? என்ன எப்பயுமே சமையல் பண்ணிட்டு அங்க உட்காந்து பாக்குறவங்களுக்கு இதான பாக்குறது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. சாப்பிடுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான், சாப்பிடலாம், நான் பொறுமையா உட்காந்து சாப்பிடுவேன். எப்பயுமே கொஞ்சம் வேகமா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு ஈஸின்னு சொல்லக்கூடாது, சாப்பிடுறது ஈஸியா இருக்கும். கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான், பாக்குறவங்களுக்கான அது ஈஸியா தெரியலாம், சாப்பிடுவதான் தெரியாது கஷ்டம். இன்னும் அதிகபட்சம் 4 பிளேட் இருந்தது எனக்கு ஓரளவுக்கு சரியா இருந்திருக்கும், அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் நீங்கள் கைஸ் எல்லோரும் சொன்னபடி இன்றைக்கி சமையல் பண்ணுங்களையும் உட்காந்து சாப்பிட வச்சேன், அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்றது நல்லா இருந்தது, ருசியாக இருந்துட்டாங்க. மேற்படி இதே மாதிரி தொடர்ந்து அவங்களும் உட்காந்து சாப்பிட்ணுன்னாக்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேணாம் போதுனாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அது மாதிரி பண்ணிடுவோம். அடுத்த வந்து வேறு ஏதாவது நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் செஞ்சு பார்ப்போம். மேற்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பாட்டு ரமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்ஆ, உங்கள் செல்வி அம்மா, சொல்லுங்கம்மா, கேமராமேன் சபரிக்குமார், பாய், பாய்.